हेलो व्यूवर्स वेलकम टू तमिल इन पवर्स नाम इनके पाक पोறது என்னன்னா இன்றைய முக்கிய செய்திகள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் விரைவில் தரமான அரிசி வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 11 ரூபாய் குறைந்துள்ளது இம்மாத தொடக்கத்தில் தங்கத்தின் விலை அதிரடியாக சரிந்தது நாமக்கல் மண்டலத்தில் நேற்றைய முட்டை கொள்முதல் விலை ரூபாய் 4 ரூபாய் 10 பைசாவிலிருந்து 5 காசுகள் உயர்ந்து 4 ரூபாய் 15 பைசாவாக விலை நிர்ணயம் தமிழகத்தில் கொரோனா பரவல் குறைந்து வரும் நிலையில் 2 வாரங்கள் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொதுமக்கள் கடற்கரை தியேட்டருக்கு வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னையில் மாநகராட்சி சார்பில் வார்டுக்கு 2 முகாம் என இன்று 400 சிறப்பு முகாம்கள் மூலம் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இதில் 200 சிறப்பு முகாம்கள் அந்தந்த வார்டில் உள்ள மாநகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சமுதாய நல மருத்துவமனைகள் அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் போன்ற இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன 200 தடுப்பு சிறப்பு முகாம்கள் ஒவ்வொரு வார்டிலும் தற்காலிக முகாம்களாகவும் செயல்படுகிறது டெல்லி உச்சநீதிமன்றத்துக்கு புதிதாக 9 நீதிபதிகளை நியமிக்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது கொலிஜியம் பரிந்துரை 3 பெண்கள் நீதிபதிகள் உட்பட 9 பேரை நீதிபதிகளாக நியமிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் வெளிப்படையான ஒப்புதல் இல்லாமல் அகில இந்திய இடஒதுக்கீட்டில் உயர்சாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு வெளியிட்டது தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் சட்ட மசோதாவை தமிழக முதல்வர் தாக்கல் செய்தார் சென்னையில் பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 99 ரூபாய் 20 காசுக்கும் டீசல் லிட்டருக்கு ரூபாய் 99.52 பைசாவுக்கும் விற்பனை சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலையின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலைகளை எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் நிர்ணயம் செய்கின்றன புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழில் உரையாற்றி வருகிறார் ரேஷன் அரிசியை விற்பவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 30% கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது